இந்திய அரசு மற்றும் இதற்காக தமிழர் உரிமையை பாதுகாக்க மறுக்கின்ற தமிழ்நாடு அரசு ஆகியவற்றை கண்டித்து வருகின்ற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் ஒன்றிணைந்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பிலே சென்னை தமிழர் கடலில் மெரினா கடற்கரையோரம் உழைப்பாளர் சிலை அருகிலே ஒன்று கூடுவதற்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். அனைத்து தமிழ் மக்களும் தங்களுடைய கட்சி சாதி மத அடையாளங்களை கடந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். இந்த ஜனநாயக போராட்டத்தை வெற்றி பெற வைக்கக்கூடிய பொறுப்பு மக்களுடையதாக இருக்கிறது என்றால் மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கும் குடிநீர் பிரச்சினைக்குமாக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே பெரும் திரளாக மக்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் மிகப்பெரும் அளவில் துணை செய்ய வேண்டும். நம்முடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். இது பதவிக்காக நடக்கக்கூடிய போராட்டம் அல்ல, நம்முடைய வாழ்வுரிமைக்காக நடக்கக்கூடிய போராட்டம், வாழ்வாதாரத்துக்கு நடக்கக்கூடிய போராட்டம். ஆகவே நீங்கள் பெரும் திரளாக பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கோம். யாரெல்லாம் இந்த கோரிக்கையில் உடன்பாடு இருக்கிறதோ அவங்கெல்லாம் வரலாம். அதில் வந்து கட்சி அடையாளம் என்று யார் வேணாமல் வந்து பங்கெடுக்கணும்னா நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்.